ஆகவே நண்பர்களே மிகப்பெரிய ஒரு பொய்களுடைய பொய் உரை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு மோசடி கும்பல் ஊர் ஊராக வருகிறது. ஆகவே அவர்களுக்கு சொல்ல வேண்டும், நீங்கள் இந்த மாதிரியாக இனிமேல் எங்களை ஏமாற்ற முடியாது. அதனால நாம் இப்போ வருமுன்னர் காபாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடுமென்று வள்ளுவன் சொன்னது போல இந்த தமிழகத்திலே இந்த தீய சக்திகளின் ஆட்சி வராமல் இருக்க வேண்டுமானால் ஒரே ஒன் பாயிண்ட் அஜெண்டா தான். தமிழ்நாட்டில் 18 மணி நேரம் கரண்ட்டு கட்டு வரக்கூடாது. தமிழ்நாட்டில் டீ கடையில் போய் எவனாவது டீ குடித்தா டீக்கு காசு கொடுக்குற சூழ்நிலை இருக்கணும். எவனாவது பிரியாணி சாப்பிட்டா பிரியாணிக்கு காசு கொடுக்குற சூழ்நிலை இருக்கணும். அங்கே போய் கொள்ளையடிக்கிற கொள்ளக்கார பயலுவை வந்துடக்கூடாது. ஆனால் ஊர் ஊராக கூட்டம் போட்டு, அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிராம சபை கூட்டம் நடத்தினாங்க, யார் கேள்வி கேட்கணும் என்ன கேள்வி கேட்கணுங்கிறத இவனே கம்ப்யூட்டரில் அடித்து கையில் கொடுத்துப்படுவான். அப்படியும் மீறி சுயமாக ஒன்று ரெண்டு பேர் கேள்வி கேட்டுட்டாக்க நம்ம தத்தி முழிக்குது திரு 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 திருன்னு. அதனால் நாம் ஒரு கையிலே நம்முடைய சாதனை, மோடி அரசாங்கத்தின் சாதனை, இன்னொரு கையிலே நம்முடைய சித்தாந்தம், நேஷன் ஃபர்ஸ்ட் பார்ட்டி பாரதிய ஜனதா கட்சிக்கு அதுதான் கொள்கை, அதுதான் சிந்தனை நம்முடையது. ஆகவே இதை நாம் கையிலே எடுத்துக்கொண்டு வீடு வீடாக சென்று நம்முடைய சகோதரர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினால் போதும். என்ன விஷயம் அது? மோடி அரசு செய்த சாதனைகள் உன் வீட்டிற்கு இதோ வந்திருக்கிறது. ஆகவே இதை மனதிலே வைத்து நல்லாட்சி தொடர தமிழகத்திலே தாமரை சட்டமன்றம் நாம் பணியாற்ற வேண்டும். நம்ம ஓட்டு எண்ணி இன்னென்ன தாமரைகள் மலர்ந்திருக்கிறது என்பதை காதிலே கேட்கின்றவரை ஊனுறக்கமின்றி பணியாற்ற உங்களுடைய தாமரை பாதத்தோடு வணங்கி கேட்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஜே.பி. நட்டாஜி அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் வர இருக்கிறார்கள். இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், மாவட்டத்தின் பல பகுதிகளிலிருந்து வருகின்ற நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், தலைவர்கள், பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும், பத்திரிகை நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவுகலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஓரிரு மாதங்களில் சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற இருக்கிறது. சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பங்கு என்ன என்பதை நிரூபிக்கின்ற கூட்டமாக இன்றைக்கு இந்த மதுரை மண்ணில் நான்மாட கூடலில் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மாநாடே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், எதிர்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய கட்சியாக உருவெடுக்கப் போகிறது என்பதை எடுத்துக்காட்டுகின்ற கூட்டமாக இந்த கூட்டம் இங்கே உருவெடுத்து கொண்டிருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகின்ற கூட்டமாக நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே மதுரை அழகர் ஆற்றிலே இறங்குகின்ற கூட்டத்தை காட்டிலும் அதிகப்படியான கூட்டத்தை இங்கே பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதற்கு முன்பெல்லாம் எத்தனையோ கூட்டங்கள் இருந்திருக்கிறது, நடந்திருக்கிறது. எல்லா கூட்டங்களிலும் உள்ள எல்லா கூட்டங்களை காட்டிலும் ஒரு விறுவிறுப்பான கூட்டம், ஒரு எழுச்சியான கூட்டம், எதையோ எதிர்பார்க்கின்ற கூட்டம், நாளைய ஆட்சி பொறுப்பில் நாமும் பங்கெடுக்கிற கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கிறது என்பதை என்னால் உணர முடிகிறது. எனக்கு முன்னாலே பேசிய அண்ணன் நச்சிராஜா அவர்கள் மத்திய அரசாங்கத்தின் சார்பில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் தந்தார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் என்னெல்லாம் நம்மளை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் இங்கே திட்டவட்டமாக தெளிவாக பேசி அமர்ந்திருக்கிறார்கள். என்னால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்ல முடியும், இதுவரையிலும் எத்தனையோ தேர்தல்களை பாரதிய ஜனதா கட்சியை சந்தித்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சி ஒரு அபரிமிதமான வளர்ச்சி என்பதை நாம் ஒப்புக்கொண்டாக வேண்டும். இன்றைக்கு நமது கட்சியினுடைய சதவீதம் பார்த்தால், இன்றைக்கு தனித்து போட்டியிட்டாலும் 15%, 20%
தாண்டுகின்ற இடத்தில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அசுர வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்பதை சொல்ல முடியும். நான் இதுவரை ஐந்து ஆறு தேர்தல்களை சந்திருக்கிறேன். பொதுமக்களை பல இடங்களில் பார்த்திருக்கிறேன். புது புது விதமாக இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள், நடுநிலையாளர்கள் இனிமேல் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தான் வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்களுடைய செயல்பாடுகளும் அகில இந்திய நமது தலைமையுடைய செயல்பாடுகளை எண்ணி பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய சூழ்நிலையில் நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாம் எல்லாம் இருக்கிறோம். எத்தனை கூட்டணி இருந்தாலும் எல்லா இடங்களிலும் தொகுதி வாரியாக எல்லா இடங்களிலும் இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதி எடுத்தெல்லாம் 5000-6000 குறையாத இன்னைக்கு பூத் கமிட்டியுடைய பொறுப்பாளர்கள் கூடுகிறார்கள். நேற்றைய தினம் விமான நிலையத்தில் மிகப்பெரிய உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. இதையெல்லாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நமது கட்சி கூட்டணி நிச்சயமாக தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் கூறி மீண்டும் சந்திக்கிறேன்.